நற்பவி யோகிராம் சுரத்குமார். உங்கள் வீட்டை சுற்றி என்ன மரங்கள் வைக்கலாம், என்ன செடிகள் வைக்கலாம், இது ரொம்ப கேள்வியாக இருக்குது நிறைய பேர்கிட்ட. நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுபோல் காம்பவுண்டு கட்டிட்டு வீட்டுக்கு தெற்குலேயும் மேற்குலேயும் செடி வச்சுங்க, மரம் வச்சுங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். குறிப்பாக இதில் என்ன மரங்கள் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு காலி இடம் நல்ல மரங்கள் பெரிய அளவு பெரிய மரங்கள் வைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வீட்டுக்கு பின்னாடி தெற்கு மேற்கில் தென்னை மரம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு தென்னை வளருது தெற்கில் அப்படின்னா அந்த இடத்தோட பொருளாதாரம், அந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அத்தாரிட்டியோட நல்ல ஒரு செல்வ செழிப்போட ஒரு நல்ல ஒரு புகழோட இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ இது போல் வாய்ப்பு இடம் அதிக காலியான ஒரு 5 அடி இருக்குது 8 அடி இருக்குது அப்படின்னா அந்த 8 அடிக்கு மேலே தெற்கில் இருக்குது அப்படின்னா அப்போ வடக்கில் 10 அடி இருக்கணும், அதை கவனிச்சுக்கணும் நீங்கள். அதே மாதிரி மேற்கில் ஒரு 8 அடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கிழக்கில் ஒரு 10 அடி இருக்கணும், அதை கவனிச்சுக்கணும் நீங்கள். அது போல் இடம் இருந்தது அப்படின்னா வைக்கலாம். அது போலவே இந்த கருவேப்பிலை செடி காம்பவுண்டுக்குள்ளே வைக்கிறத தவிர்த்துருங்க. எலுமிச்சை மரத்தை வந்து காம்பவுண்டுக்குள்ளே வைக்கிறதையும் தவிர்த்தணும். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா தொட்டியில் மொட்டை மாடியில் வச்சுக்கோங்க. வீட்டை சுற்றி இது போன்ற செடிகள் வைக்கிறத தவிர்க்கிறதும், துளசி மரத்தை தென்கிழக்கில் வடமேற்கில் வைக்கிறதும் நல்ல ஒரு நல்ல நிகழ்வுகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரோம், நல்ல பாசிட்டிவிட்டியை. அது போல் ஒவ்வொரு வீடுகள்லேயும் இந்த தேவையில்லாத இந்த கருவேப்பிலை செடி, எலுமிச்சை செடி இதையெல்லாம் வந்து வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே வளர்த்துறத தவிர்த்துருங்க. அது போலவே முருங்கை மரம் அப்படிங்கிறத வீட்டுக்கு பின்னாடி எப்போவுமே வளர்த்துறது. இப்போ தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் மேற்கு பக்கம் மட்டும்தான் நீங்கள் வந்து முருங்கை மரத்தை வைக்கணும். மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்கு பக்கத்தில் மட்டும்தான் முருங்கை மரத்தை வைக்கணும். நான் வந்து மேற்கு பார்த்த வீடு தான், உங்களுக்கு மேற்குல நீங்கள் மரம் வைக்கலான்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மேற்குல உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பக்கத்தில் முருங்கை மரத்தை வைக்கிறது ஒரு தவறான விளைவுகளை கொடுக்குது. இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். அதனால் இது போல் விஷயங்களை தவிர்க்கிறது, மேலும் பல சிறப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு, அதெல்லாம் பயன்படுத்துங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.